சிஸ்டம் ஃபியர்ஸ் ஆஃப் கட்ஸ் மூவிடம் இதுதான் இந்த விட நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை யாரும் ஸ்கிப் பண்ற ஐடியாக்கு வராதிங்க. போய் தேர்டில் போய் இந்த படத்தை பாருங்க, தமிழ் டப்பில் பாருங்க. உண்மையே சமயம் ஒரு என்ஜாயபிளான ஃபிலிமா இருக்கும். இது படத்தோட சுட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அட்ல சுட பண்ணுங்க. சிஸ்டம் ஃபேமிலியோட பவர்ஸ் எடுக்க வராங்க. எனக்கு கடவுளோட பவர் தான் விசார்ட் வந்து எடுத்து சாம்பியன்ஸ்ல ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காரு. கடவுளோட பவர் கிட்டத்தட்ட தேடி இருக்காரு. அதை எடுக்க அட்ல சுட பண்ணுங்க. மூணு பேர் வராங்க. சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் ஃபேமிலியோட பவர்ஸ் எடுக்க வராங்க. அவங்க எடுத்தாங்களா இல்ல என்ன நினைச்சு இவங்களுக்குள்ள இருக்க அந்த வசதம் இந்த படமே. இதான் பேசிக்கான அவுட்லைன் ஸ்டோரி. நீங்க படம் பார்க்கும் போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்பீங்க. படம் உண்மை ஜாலியா போகும். ஃபேமிலியோட போய் பார்க்குற ஒரு ஃபேமிலி நடிக்கிறது ஒரு மெச்சூரிட்டியான ஆக்டிங்கே ஒரு சில இடத்துல காமிச்சிருக்காரு. ஜாக்கலியும் பக்கம் தான் நடிப்பாரு. ஆனால் இப்போதான் பில்லி பேட்ஸன் சின்ன பையன்லேருந்து டீனேஜராக இருக்கான், அவரோட மெச்சூரிட்டி ஆயிருக்கான். அந்த ஒரு ஆக்டிங்குமே ஜாக்கலி சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் மற்ற நடிச்ச எல்லா ஆக்டரும் ஆக்ட்ரஸும் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்தோம்னா சிஜி விஎஃப்எக்ஸ் தான் சொல்லணும். உண்மையிலுமே சூப்பராக இருக்கு, நல்லாவே இருக்கு. லைட்டாக எங்கேயும் ஒரு சில இடங்களில் மேபி பிசுற தட்டலாம். ஆனால் சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் உண்மையை சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே. ஏன்னா டிராகன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பகலே காமிக்கிறாங்க. உண்மை நல்லா இருக்கும் சீன்லாம். அந்த படத்தில் காமெடி அண்ட் ஆக்ஷன் உண்மையும் இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. காமெடி எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது ரெண்டு ஓவர் அந்த கிரிஞ்சி தனமாலாம் எதுவுமே இல்லை. ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃபோர்த் ஃபர்ஸ்ட் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். உண்மை தமிழ் அப்படின்னு தாருமாராக இருக்கு. தமிழ் அப்படிங்க இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு நெகட்டிவ் பாயிண்ட் சைடு வந்தோம். ஃபர்ஸ்ட் வில்லன்ஸோட மோட்டிவ் சொல்லுவோம். பெருசாக அவங்களோட மோட்டிவ்லாம் ஒன்றும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கல. அவங்க வில்லன்ஸாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மோட்டிவ்ன்றது ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ரெண்டாவது பேக்ரவுண்ட் பிஜிஎம் அந்த அளவுக்கு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இன்னும் மனசில் நிற்கல. அடுத்து ஃபோக்கஸ்ன்றது இந்த படத்தில் ஒரு சஷம் மேலே போட்டிருக்காங்க, அடுத்து ஃப்ரெடி மேலே போட்டிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ்ன்றது லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரியும் அதே சமயத்தில் அந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் காமிக்கிறாங்க. எனக்கு மொத்தமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இவ்வளோ தான் இந்த படத்தில். இப்போ இந்த படத்தில் நோட் பண்ணிங்க, எல்லாருக்கும் காஸ்ட்யூம் மாறி இருக்கும். அதுக்கான அடுத்தது சொல்லிருக்க மாட்டாங்க. ஃபிளாஷ்பேக் சீன்லேயுமே ஃபஸ்ட் சஷம் ஃபிலிம்லேயும் இதே காஸ்ட்யூம் தான் எல்லாருக்கும் இருக்க மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி படத்தில் சொல்லாலும் டேரக்டர் அதை தனியாக சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் தனியாக கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஜேம்ஸ் கான் டிசைட் ஹெட் ஆகிறதுக்கு முன்னாடி வால்ட்ரா மாட இருந்ததுக்கு முன்னாடி அப்போதைக்கு ஃபிளாஷ் ரிபோர்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போது அவங்களோட பிளானும் வேற. ஃபிளாஷ் மூவிக்கு அடுத்து இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதா இருந்ததுனால அந்த ரிபோர்ட் வந்து பூசூட் மாத்திர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ஜேம்ஸ் கான் உள்ள வரதுக்கு முடியும் இந்த பிளான். அப்புறம் நிலமை மாறி போய் ஏகப்பட்ட ஃபிளாஷ் மூவி சம்பந்தப்படைய அவ்வளோ பிரச்சனை வந்து இப்போ ஜேம்ஸ் கான் உள்ள வந்து அவ்வளோ பிளான் உள்ள மாத்தினதுனால இது ஃபிளாஷுக்கு மூடி ரிலீஸ் ஆகுது. அதனால இதுக்கான ரீசன் எதுவுமே சொல்ல முடியல அவங்களால. இந்த படத்தையும் பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெளிலந்ததுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்லை. அது ஏன்னு எனக்கு தோணுதுனா இப்போதைக்கு இந்த டிசி ரிபோர்ட் ஆக போறதுனால அது ஏதோ கொஞ்சம் வினோதமான ஃபீலாக இருக்குது. அப்படி இந்த படம் ஃபேமிலி என்டர்டெய்னர். சண்டே சண்டே ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பாருங்கள்.